வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1 6வது கணக்கு பார்க்க போகிறோம். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி காண்க. மீப்பெரு பொது வகுத்தி காண்க. இதில் ஒரு 5 கணக்கு இருக்குது. 5 கணக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும். முதல் இதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். 340 மற்றும் 412. யூக்ளிடின் வகுத்தல் அப்படின்னா என்ன? ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆறு. ஏன்றது என்னது? வகுபடி எண். பீன்றது வகுத்தி, கியூன்றது ஈவு, ஆறுன்றது மீதி. சரியா? இப்போ இந்த ரெண்டு நம்பரில் பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும். ஏ ஈக்குவல் டு 412, பி ஈக்குவல் டு 340. இப்போ இதில் அப்ளை பண்ணுமா? ஏ ஈக்குவல் டு 412 ஈக்குவல் டு பி என்னது? 340. இப்போ 412 என்ன செய்யணும்? 340 கொண்டு வகுக்கும்போது ஈவு என்ன, மீதி என்ன? 412 எதை கொண்டு வகுக்கிறோம்? 340 கொண்டு வகுக்கிறோம். 412 எத்தனை? 340 ஒன்றே ஒன்று தான். ஒரு 340 கழிச்சிட்டோம் அப்படின்னா 72. அப்போது 412 340 கொண்டு கழிக்கும்போது இவ் என்ன வருது? 1. மீதி என்ன வருது? 72. இது என்ன செய்யணும் அப்படின்னா, ஆன்சர் 0 வர்ற வரைக்கும் நம்ம மாற்றி மாற்றி வகுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும். இங்கே மீதி என்ன வரல? 0 வரல. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வகுத்தி இருக்கு இல்லையா, அந்த வகுத்தி வந்து வகுபடி என்ன மாறும்? 340 ஈக்குவல் டு இந்த மீதி இருக்கு இல்லையா, அந்த மீதி வந்து வகுத்தியாக மாறும், 72. இதுதான் கரெக்டான வழிமுறை. இந்த வழிமுறை தான் நம்ம எதுவரையும் கொண்டு வரணும். 0 வர வரைக்கும் மாற்றி 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 கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ என்ன செய்யணும்? 340 72 கொண்டு வகுக்கும்போது ஈவு மீதி என்ன? எது வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா, மீதி 0 வரைக்கும் நம்ம போய்கிட்டே இருக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு அடுத்தது 340 எதை கொண்டு வகுக்கிறோம்? 72 கொண்டு வகுக்கிறோம். 340 எத்தனை? 72 அப்படின்னா 472. 472 288 கழிச்சிட்டோம் அப்படின்னா 52. சரியா? அப்போது 340 72 கொண்டு வகுக்கும்போது ஈவு 4, மீதி 52. இப்போ என்ன வரல? மீதி 0 வரல. கணக்கு எப்போ தான் முடியும்? மீதி 0 வந்தால் தான் முடியும். அதுக்கடுத்து இந்த வகுத்தி இருக்கு இல்லையா, அந்த வகுத்தி என்ன ஆயிரும்? வகுபடு என்ன மாறும்? இந்த மீதி இருக்கு இல்லையா, மீதி வந்து வகு என்ன மாறும்? 52. சரியா? இப்போது 72 எதை கொண்டு வகுக்கணும்? 52 கொண்டு வகுக்கணும். இதில் எத்தனை 52 இருக்கு? ஒரு 52, 52 மிச்சம் 20. சரியா? அப்போது ஈவ் என்ன வந்திருக்கு? 1. மீதி என்ன வந்திருக்கு? 20. மீதி 0 வந்துச்சா? இல்லை. ஆர் நாட் ஈக்குவல் டு 0. அதுக்கடுத்து இந்த 52 இருக்கு இல்லையா, அது என்ன மாறும்? வகுத்தியாக மாறும். இந்த மிச்சம் 20 இருக்கு இல்லையா, அது என்ன மாறும்? ஈவம் வகுத்தியாக மாறும். 52 வகுபடி என்ன மாறும்? 20 வகு என்ன மாறும்? வகுத்தியாக மாறும். சரியா? இப்போ 52 எதை கொண்டு வகுக்கணும்? 20 கொண்டு வகுக்கணுமா? 52 20 கொண்டு வகுத்தோம் அப்படின்னா 2 20 40 மிச்சம் 12. அப்போது 2 20 மிச்சம் எத்தனை வந்துச்சு? 12. இப்போ என்ன வரல? 6 வந்து 0 வரல. அதுக்கடுத்தது இந்த 20 இருக்கு இல்லையா, இது என்னது? வகுத்தி. வகுத்தி என்ன மாறும்? வகுபடு என்ன மாறும்? அதுக்கடுத்தது இந்த 12 என்ன மாறும்? வகுத்தியாக மாறுமா? 12. இப்போ பாருங்கள், 20 12 கொண்டு வகுக்கிறோம். 20 எத்தனை 12 இருக்கும்? ஒரே ஒரு 12 தான் இருக்கும். மிச்சம் எத்தனை வரும்? 8 வரும். இப்பையும் மிச்சம் 0 வரல. அதுக்கடுத்தது 12 இங்கே வந்துருமா? ஈக்குவல் டு 8 இங்கே வந்துருமா? இப்போ பாருங்கள், 12 எத்தனை 8 இருக்குது? ஒரே ஒரு 8 தானே இருக்குது. மிச்சம் எத்தனை? 4. இதுக்கெலாம் நம்ம வகுத்தில் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போட்டு பார்த்தாலும் தப்பு கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ 8 வகுத்தியாக மாறுமா? 8 ஈக்குவல் டு இந்த 4 வந்து வகுபடி என்ன மாறிடும். அப்போ 8 எத்தனை நாள் இருக்குது? 8. மிச்சம் கிடையாது, 0. நமக்கு கணக்கு முடிஞ்சுது. 6 மதிப்பு என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. இத்தனை ஸ்டெப்லேயும் 6 என்ன வரல? 0 வரல. இதில் 0 வந்துருச்சு. அப்போ 0 வந்துருச்சு அப்படின்னா, எது மீப்பெரு பொது வகுத்தி? இந்த இடத்துல வகுத்தி இருக்கு இல்லையா, அந்த வகுத்தி தான் என்னவா இருக்கும்? மீப்பவா. வகுத்தி தான் மீப்பவா. வகுத்தி என்ன வந்திருக்கு? 4 இருக்கு இல்லையா. அப்போ 4 தான் என்னது? மீப்பவா. எதோட மீப்பவா? தேர்ஃபோர் 340 மற்றும் 412 மீ போ வா
என்னது நாலு வகுத்தி தான் மீப்பவா, இதை மாற்றி எழுதக்கூடாது, கரெக்டாக எழுதணும். சரியா? நாலு ஃபஸ்ட்டு கணக்கு முடிஞ்சது. அடுத்த ரெண்டாவது கணக்கு பாருங்கள், என்ன கொடுக்குறாங்க, 867 மற்றும் 255 இதனுடைய மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், இது ஈக்குவலின் வகுத்தல். இந்த ரெண்டு நம்பரில் பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கணும். இதில் இப்போ சப்ஸ்ட் பண்ணலாமா? 867 ஈக்குவல் டு வகுத்தி என்னது 255. இங்கே 867 255 கொண்டு வகுத்தோம் அப்படின்னா ஈவு என்ன மீதி என்ன கண்டுபிடிக்கலாமா? 867 255 எத்தனை 255 இருக்குது? 3 255 765 கழித்தோம் அப்படின்னா என்ன வரும்னா 102 வரும். அப்போது 867 255 கொண்டு வகுத்தோம் அப்படின்னா ஈவு 3 மீதி 102. சரியா? இப்போ என்ன ஆகும், இந்த வகுத்தி வந்து வகுபடி என்ன மாறும், இங்கே வந்துடுமா? 255 ஈக்குவல் டு இந்த வகுப்ப மீதி இருக்கு இல்லையா 102, இது என்ன மாறும், வகுத்தியாக மாறும் 102. இப்போ 255 எதை கொண்டு வகுக்கணும், 102 கொண்டு வகுக்கணும். 255 எத்தனை 102, 2 102 204. அப்போது கழிச்சிட்டோம் அப்படின்னா 51. அப்போ 255 102 வகுத்தோம் அப்படின்னா மீதி ஈவு 2 மீதி 51 மீதி 2 ஈவு 51. இப்போ என்ன வரல நமக்கு, ஆறு வந்து ஜீரோ வரல. எப்போ சம்மு முடியும் அப்படின்னா ஆறோட மதிப்பு ஜீரோ வந்தால் தான் முடியும். அடுத்தது இந்த 102 என்னவாகும், இந்த 102 இங்கே வந்து வகுபடி என்ன மாறும், இந்த 51 இங்கே வந்து வகுத்தியாக மாறும். இப்போ பாருங்கள் 102 எத்தனை 51 இருக்குது, 2 51 இருக்கா, 2 51 102. அப்போ மிச்சம் என்ன, ஜீரோ. அப்போ ஆறு என்ன வந்துடுச்சு, நமக்கு ஜீரோ வந்துடுச்சு. அப்போ மீப்பவா என்ன, தேர்ஃபோர் 867 மற்றும் 255 மீப்போவா மீப்பெரு பொது வகுத்தி என்னது, இந்த இடத்துல நம்ம எதை வகுக்கும்போது ஜீரோ வந்துச்சு, 51 கொண்டு வகுக்கும்போது தான் ஜீரோ வந்துச்சு. அப்போ 51 தான் என்னது, மீ போ வா. அவ்வளோதான், ரெண்டாவது கணக்கு முடிஞ்சது. அடுத்து மூணாவது கணக்கு இப்போ பாருங்கள், மூணாவது கணக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, 10224 மற்றும் 9648 இதனுடைய மீ பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கலாமா? பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்கிட்டோம், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை இதில் பிரதிக்கலாமா? ஏக்கு பல் என்னது பண்ணோம், 10224 ஈக்குவல் டு பி, பியோட மதிப்பு 9648. இப்போ என்ன செய்யணும், எதை எதை கொண்டு வகுக்கணும், இதை இதை கொண்டு வகுக்கும்போது ஈவு என்ன மீதி என்ன கண்டுபிடிக்கலாமா? 10224 இதில் எத்தனை 9648 இருக்குது, ஒன்றே ஒன்று தானே இருக்கும், ஒரே ஒரு 9648 கழிச்சிட்டோம் அப்படின்னா 576. அப்போ ஈவு என்ன வருது, 1 மீதி 576, மிச்சம் என்ன வரல, ஜீரோ வரல. இப்போ பாருங்கள் இந்த வகுத்தி இருக்கு இல்லையா, அது என்னாகும், வகுபடி என்ன மாறுமா, 9648 இந்த மிச்சம் வந்து என்ன ஆயிரும், வகுத்தியாக மாறும், 576 இங்கே வந்துடும். சரியா? இப்போ என்ன செய்யணும், 9648 எதை கொண்டு வகுக்க போகிறோம், 576 கொண்டு வகுக்கணும். ஃபஸ்ட்டு 964 எடுத்துருவோம், 964 எத்தனை 576, ஒரே ஒரு 576 கழித்தோம் அப்படின்னா என்ன வரும், 388 வரும். அதுக்கடுத்து இந்த 8 என்ன செய்யணும், கீழே இறக்கிடுவோம். சரியா? இப்போ பாருங்கள் இப்போ எத்தனை 3888, இதில் எத்தனை 576, 6 576 இருக்குது. 6 576 எத்தனை அப்படின்னா 3456 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும், 432. இப்போது 9648 576 கொண்டு வகுக்கும்போது ஈவு 16 மீதி 432. சரியா? இப்போ நமக்கு என்ன வரல, 6 வந்து ஜீரோ வரல. இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாமா, இந்த 576 வகுபடி என்ன மாறுமா, ஈக்குவல் டு
இந்த வகுத்தி இருக்கு இல்லையா 432 மிச்சம் 432 இருக்குல்ல இது வகுத்தியாக மாறும் 432 இப்போ என்ன செய்யணும் 576 432 கொண்டு வகுக்கணும் வகுக்கலாமா இதில் எத்தனை இருக்கும் ஒன்றே ஒன்று தானே இருக்கும் ஒன்று 432 432 மிச்சம் எத்தனை 144 மிச்சம் 140 இப்போ பாருங்கள் 576 432 வகுக்கும்போது ஈவு 1 மீதி 144 இப்போ 6 என்ன வரல 0 வரல அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இப்போ அடுத்து பாருங்கள் இந்த 432 வகுத்தியா அது என்ன வரும் வகுபடி என்ன மாறும் இந்த மிச்சம் என்ன இருக்குது 140 அது வந்து வகு என்ன மாறும் இப்போ 432 144 கொண்டு வகுக்க போகிறோம் 432 144 கொண்டு வகுக்கிறோம் 3 × 144 432 அப்போ என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு 432 144 கொண்டு வகுக்கும்போது ஈவு 3 மிச்சம் மீதி 0 அப்போ 6 மதிப்பு என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு அப்போ கணக்கு முடிஞ்சிருச்சு 0 வந்துருச்சுன்னா கணக்கு முடிஞ்சிடும் எது மீப்போவாக இருக்கும் இந்த வகுத்தி இருக்கு இல்லையா வகுத்தி தான் என்னவாக இருக்கும் மீப்போவாக இருக்கும் தேர்ஃபோர் 10,224 மற்றும் 9,648 மீ போ வா ஈக்குவல் டு என்னது 144 144 சரியா எது முடிஞ்சது மூணாவது கணக்கு முடிஞ்சது அடுத்தது நாலாவது கணக்கு அடுத்தது நாலாவது கணக்கு பாருங்கள் 84 90 மற்றும் 120 இதில் மூணு நம்பர் இருக்குது மூணு நம்பருக்கு நம்ம எப்படி மீப்போவாக கண்டுபிடிக்கிறது இந்த மூணு நம்பர் வந்துட்டால் என்ன செய்யணும் அப்படின்னா முதல் ரெண்டு நம்பருக்கும் மீப்போவாக கண்டுபிடிக்கணும் மீப்போவா வருமா ஆன்சர் வரும் இல்லையா அந்த ஆன்சருக்கும் இந்த மூணாவது நம்பருக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் மீப்போவாக கண்டுபிடிக்கணும் சரியா மூணு நம்பர் வந்தால் முதல் ரெண்டு நம்பருக்கு மீப்போவாக கண்டுபிடிக்கணும் நம்ம அந்த முதல் ரெண்டுமே ஒரு மீப்போவாக கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த மீப்போவாக்கும் இந்த 120 கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வந்துடும் மீப்போவாக இந்த மூணு நம்பருக்கும் இல்லை மீப்போவாக தெரிஞ்சிடும் சரியா முதல்ல இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு நம்பர் பெரிய நம்பர் வந்து 90 அது ஏன்னு எடுத்துக்கிட்டோம் 84 சின்ன நம்பர் அதை பின்னு எடுத்துட்டோம் ஈக்குலின் வகுத்தல் ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர் இங்கே ஏவோட மதிப்பு என்ன 90 ஈக்குவல் டு பியோட மதிப்பு என்ன 84 90 எத்தனை 84 இருக்குது ஒரே ஒரு 84 தான் இருக்கும் மிச்சம் எத்தனை இருக்கும் 6 இருக்குமா மிச்சம் எத்தனை இருக்கும் 6 இருக்கும் அப்போது மிச்சம் எத்தனை வரல 0 வரலை அடுத்தது போகலாமா இந்த 84 என்னவோ மாறும் 84 என்ன என்ன மாறும் வகுப்படி என்ன மாறும் இந்த 6 வந்து வகுத்தியாக மாறும் 6 வந்து வகுத்தியாக மாறும் அதுக்கடுத்தது 84 எதை கொண்டு வகுக்கணும் 84 6 கொண்டு வகுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு 8 ஓராறா 6 மிச்ச 2 இந்த 4 கீழே இறக்கிடுவோமா அப்போ 24 24 4 24 அப்போ மிச்சம் என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு 84 6 கொண்டு வகுக்கும்போது ஈவு எத்தனை 14 அதுக்கடுத்தது மீதி 0 ப்ளஸ் 0 மீதி என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு அப்போது எதோட மீப்போவா மீ போ வா எதோட மீப்போவா 84 90 இதோட மீப்போவா என்னது 6 வகுத்தி தான் என்னது மீப்போவா இருக்கும் 6 இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இங்கு ஏ இங்கே எது கண்டுபிடிக்கணும் இந்த மீப்போவா 6 இருக்குல்ல இந்த 6க்கும் 120 என்ன கண்டுபிடிக்கணும் மறுபடியும் மீப்போவாக கண்டுபிடிக்கணும் சரியா இங்கு ஏ ஈக்குவல் டு பெரிய நம்பர் 120 தானே அதை 120 எடுத்துருவோம் பீன்றது சின்ன நம்பர் 6 தானே பி ஈக்குவல் டு ஆர் இப்போ எந்த ஃபார்முலா இதே ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர் ஏன்றது என்னது 120 இதை எதை கொண்டு வகுக்கணும் 6 கொண்டு வகுக்கணுமா 6 கொண்டு வகுக்கணும் அப்போது 120 6 கொண்டு வகுக்கிறோம் அப்போ என்ன வரும் ஓராறு 6 ஈராற 12 அப்போ இங்கே 0 இந்த 0 கீழே இறக்குமா அப்போ இங்கேயும் 0 வந்துடணும் இங்கேயும் 0 இது பண்ணிடணும் அப்போது இதில் எத்தனை இருக்குது 20 இருக்கா 20 அதுக்கடுத்தது மிச்சம் என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு 120 6 கொண்டு வகுக்கிறோம் வகுக்கும்போது 120 எத்தனை 6 இருக்குது 20 6 இருக்குது மிச்சம் 0 அப்போ 6 என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு அப்போ எது தான் மீப்போவா இந்த 6 இருக்கு இல்லையா 6 தான் என்னது மீப்போவா தேர்ஃபோர்
எண்பத்தி நாலு தொண்ணூறு மற்றும் நூற்றி இருபதின் மீ போ வா. என்ன இது மூணு நம்பருக்குள்ள மீ போ வா? ஆறு தான் என்னது மீ பெரு பொதுவகுத்தி. எதோட மீ பெரு பொதுவகுத்தி? எண்பத்தி நாலு தொண்ணூறு நூற்றி இருபது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிஞ்சது.